ஹலோ ஒன் வெல்கம் டு நிலவீலம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன லன்ச் செய்யலாம் அண்ட் வந்துட்டு முன்னாடி நாளே நம்ம என்னென்ன கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால சிம்பிளான ஒரு லன்ச் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து க்ரீன் பீஸ் புலாவ் அண்ட் மஷ்ரூம் சுக்கா தான் பண்ணலான்ட்டு இருந்தேன் இப்போ நமக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால நம்ம வெஜிடேரியன் செய்ய போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்டு ஈஸியாக செய்கிறது எப்படின்னு இதில் பார்க்கலாம் எப்பயும் போல் நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போகிறேன் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் பட் நான் லேட் நைட் தான் பண்ணுறேன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்துட்டு மேலே ஒரு டிஷ்யூ வச்சு வச்சுட்டீங்கன்னா தண்ணி விட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஸோ ஆ மஷ்ரூம்க்கு நான் நல்லா வந்துட்டு மஷ்ரூமை கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உப்பு தூள் அண்டு வந்து மஞ்சுத்தூள் இது மூணு மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கிறேன் வேறு எந்த எண்ணெயோ ஆறு வந்துட்டு தண்ணியோ எதுவுமே நீங்கள் ஊற்றக்கூடாது ஜஸ்ட் இதை பெரட்டி வச்சிட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க நல்லா க்ளோஸ் பண்ணியும் வைக்கணும் இல்லைன்னா வந்துட்டு உள்ளே வந்து தண்ணி நிறையா போயிடும் ஸோ நமக்கு இப்போ மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி க்ரீன் பீஸ் எவ்வளோ வேணுன்றதையும் நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டேன் கூட வந்து வெங்காயம் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இது வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேர்ட்டி கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து அந்த போஸ்ட் மார்ட்டம் டைமில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து கிலோ குறஞ்சிருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு டயட் அண்டு வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து கிலோ குறைச்சிருந்தேன் இப்போ திருப்பியும் வந்துட்டு அவுட் சைட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது வெயிட் நல்லாவே போட்டுருச்சு ஸோ திருப்பியும் டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானில் இருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஓவர் நைட் ஓட்ஸ் மில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்துட்டு ஓட்ஸ் அண்டு சியா சீடு வந்து நான் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வந்துட்டு தனியாக ஒரு சின்ன சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ நம்ம காலையில் வந்துட்டு ஒரு அர்ஜி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்து அதை கொட்டிவிட்டு நம்ம பாட்டுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பீஸ் அண்ட் வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ அண்ட் ரைஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் டைமும் பார்த்தீங்கன்னா லெவன்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தூங்கிட்டு காலைல எழுந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் குடிப்பேன் ஸோ அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே இப்போ பெனிஃபிட்டாக இருக்குது டயட்டுக்கும் அது நல்லாவே வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் சுக்கா செஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் கடுகு ஜீரகம் இது போட்டுங்க மேக்ஸிமம் நம்மளோட ஃபுட்டில் வந்து ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்டமக்குக்கும் அது நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் வந்துட்டு உடம்பு சூட்டையும் தனிக்கும்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் அதை யூஸ்வலாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்ட் வந்துட்டு கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் காரம் அதிகமாக தேவைன்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து யூஸ்வலாக எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏதாவது ரேராக தான் அது யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுறேன் ஸோ வந்துட்டு ஒன்ஸ் வந்து இது எல்லாமே நல்லா வந்து ஜூஸியான ஒரு பதத்துக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பேசிக் ஐட்டம்லாம் போட்டு ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வேறு எதுவுமே போட போகிறதில்ல இது மட்டும் போட்டுக்கலாம் சிலர் வந்து மிளகாத்தூள் வேண்டாம் நான் பெப்பர் போட்டுக்கிறேன்னு நினைப்பாங்க ஸோ பெப்பரும் போட்டுக்கலாம் அவங்கவங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போ கம்மியாக போட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துனிங்கன்னா இன்னும் வந்துட்டு அதோடய கன்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நல்லா இது வந்துட்டு வேக வைக்கணும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வரும் அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆயிலில் வேக வைக்கும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் பட்டு வந்துட்டு நீங்கள் அவ்வளோவா ஆயில் விட்டு டைம் இந்த மாதிரி வந்து மசாலா சேர்த்து சாப்பிட்றதுமே உடம்புக்கு கெடுதல் தான் ஸோ நம்ம அப்பப்போ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் சுக்கா வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது யார் வேணாலும் சீக்கிரமாக செஞ்சிட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புலாவ் செய்கிறதுக்கு போயிடலாம் புலாவ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்துட்டு லைட்டாக வந்து நெய் விட்டுட்டு கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக ஏலக்காய் அப்புறம் வந்து அன்னாசிப்பூ அண்ட் வந்து பிரியாணி இலை இது எல்லாமே வந்துட்டு சும்மா ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இது வந்து நான் மூணு பர்சனுக்கு செய்கிறேன் ஸோ அதனால வந்துட்டு இந்த அளவில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக வெட்டிட்டு அதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கும் போது வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதனால வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அவ்வளோதான் இது எல்லாமே வந்துட்டு பேசிக் ஐட்டம்ஸ் இது வந்து புலாவுக்கு இருந்தால் போதும் முந்திரி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ நான் இப்போ கொஞ்சமாக முந்திரி அண்டு வந்து வரமிளகா முன்னாடி சொன்ன மாதிரி சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து ஒரு ஜூசி பதத்துக்கு வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அரிசி இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம க்ரீன் பீஸ் சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக அரிசி வெந்ததுக்கப்புறம்தான் நம்ம பீஸ் சேர்த்தணும் நீங்கள் ஒரு வேளை அந்த ஹார்டாக உரிச்சதுக்கப்புறம் இருக்குல்ல அந்த க்ரீன் பீஸ் சேர்த்துனீங்கன்னா இப்போவே போட்டுருங்க அரிசிக்கு முன்னாடியே இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரோசனில் இல்லை வந்துட்டு அந்த சாஃப்டாக இருக்கிற க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அரிசி வெந்ததுக்கப்புறம் பாதியில் தான் போடணும் இல்லைன்னா அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்து உங்களுக்கு வெந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு லிக்விடாக மாறிவிடும் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்துட்டு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் வந்துட்டு நாலு டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு அதிகமாக நீங்கள் பீஸுக்குன்னு தனியாக விட வேண்டியதில்லை ஏன்னா அது வந்துட்டு அந்த உங்களோட அந்த ஹீட்லேயே வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து நெய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் சிம்பிள் தான் வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம சேர்க்க இல்லை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இலை வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்போவே வந்து நீங்கள் குக்கர் வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வெளில வச்சிடணும் இல்லைனா ரொம்ப ஹெவியாக வெந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து நான் தனியாக கொஞ்சம் எடுத்து நிலாவோட டிஃபன் பாக்ஸுக்கு வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சட்னி வந்து முன்னாடியே அரைச்சிருந்தா அது வந்து நான் வீடியோ எடுக்கலை ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் சட்னி அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் இது எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் ஒரு த்ரீ கேஜிஸ் இப்போ குறைச்சிருக்கேன் நான் வந்து அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் எவ்வளோ கேஜிஸ்லேருந்து நான் என்னென்ன டிஷ் சாப்பிட்டேன் எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஓரளவுக்கு குறைச்சிட்டு அந்த கான்ஃபிடென்ட் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து நேற்று வந்து நம்ம சியா சீட்ஸ் அண்ட் வந்துட்டு ஓட்ஸை வந்துட்டு ஊற வச்சுருந்தோம் நைட்டு இப்போ காலையில் அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வந்துட்டு யோகர்ட் ஆட் பண்ணிக்கணும் யோகர்ட் வந்து நான் ப்ளைன் யோகட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ஸ்வீட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஆனால் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் தனியாக சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும் நான் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் மேலே ஹனி ஆட் பண்ணிடுவேன் ஸோ என்னென்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் கூட வந்துட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் கொடுத்துரும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு கசக்கிற மாதிரியும் இருக்காது ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக டாப்பிங்ஸ் வந்து கிரேப்ஸ் அண்டு வந்துட்டு ஸ்ட்ராபெரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு வந்துட்டு ஃப்ரூட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட் எடுத்து அதோட வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பல்பியாக வரும்ல ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவும் கொடுக்கும் நீங்கள் வெறுக்காமல் இது பிடிச்சி சாப்பிட முடியும் அதனால இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேங்கோ பல்பி தான் எடுத்திருக்கேன் மேங்கோவில் இருக்கிற அந்த வந்து பல்ப் மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா வந்து கையிலே வந்துட்டு பீட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை எடுத்து இப்போ மேலே நான் லாஸ்ட்டுக்காக வச்சிடுறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட டயட் லன்ச் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்துட்டு மேலாப்பில் வந்துட்டு ஸ்வீட் பத்தலைன்னா ஹனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புலாவும் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தனியாக ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ மத்தியானம் ஹஸ்பண்ட் வந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுப்பாங்க நிலாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பீஸ் எடுத்து வச்சிடுறேன் ட்ரூம் சுக்காவும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இது கூட வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்துட்டு அதை நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்